பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவை தமிழ்நாடையும் தாண்டி மத்த ஸ்டேட்ஸையும் சரி மத்த கண்ட்ரீஸ்லயும் சரி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. அப்படி பார்த்தா தமிழ் சினிமாவோட அப்டேட்ஸ் தான் இந்த செக்மெண்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஹேஷ்டாக் இந்தியன் 2. 1996ல சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது மட்டும் இல்லாம ஆஸ்கர் அவார்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்த இந்தியன் படத்தோட சீக்வலா இந்தியன் 2 படத்தை டைரக்டர் சங்கர் எடுத்துட்டு இருக்காரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை விட்டு போன இந்தியன் தாத்தா இப்போ இந்தியாவில லஞ்சம் ஊழல் அதிகமாகிட்டதால இந்தியாவுக்கு திரும்ப வந்து லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடுற மாதிரி கதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிமா இருக்கிற இந்த படத்தை 2020 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் சிம்பு. சிம்பு 1984 அவரோட அப்பா டி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணி நடிச்ச உறவை காத்த கிளி படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு சைல்டு ஆர்டிஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஹீரோவா உருவாகி இருக்காரு. சைல்டு ஆர்டிஸ்டாவும் ஹீரோவாவும் இந்த 34 வருஷ சினிமா வாழ்க்கையில அவர் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் சேர்ந்தே சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனாலும் அவரோட ஃபேன்ஸ் என்னைக்குமே அவரை விட்டு விலகாம அவர் கூடவே நின்னுருக்காங்க. அந்த வகையில ஃபியூ இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா மணிரத்னத்தோட செக்க சிவந்த வானம் படம் மூலமா கம்பேக் கொடுத்தாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகி இருக்கிற அவரோட வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்தை அவரோட ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு அவரோட பர்த்டே வரதால அவரோட ஃபேன்ஸ் அவரை விஷ் பண்ணி சோசியல் மீடியால தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஹேஷ்டாக் அசுரன். தனுஷ் வட சென்னை மாரிட்டு படங்களுக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அசுரன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ரைட்டர் பூமணியோட வெக்கை நாவலை பேஸ் பண்ணி உருவாக போற இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. மலையாள சினிமாவோட முக்கியமான நடிகையான மஞ்சு வாரியர் இந்த படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாகறாங்க. திருநெல்வேலி கோவில்பட்டியில இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துல ஆக்டர் கம் பொலிட்டீஷியனான கருணாஸோட சன் கென் கருணாஸ் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் 2019 எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் உதயநிதி ஸ்டாலின். சீனு ராமசாமி டைரக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற படம் கண்ணே கலைமானே. தமன்னா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட சாங்ஸ் இன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருக்கு. February 22 ரிலீஸ் ஆக போற இந்த படம் அக்ரிகல்ச்சரையும் ரிலேஷன்ஷிப்பையும் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல சீனு ராமசாமி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வேற கதையை சொன்னதாகவும் அந்த படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் உடல் எடையை கூட்ட வேண்டி இருந்ததுனால சின்ன கேப்ல வேற படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி கண்ணே கலைமானே பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படம் உதயநிதி ஸ்டாலினோட கெரியர்ல மிக முக்கியமான படமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் அதர்வா. அதர்வா இமைக்கா நொடிகள் படத்துக்கு அப்புறமா ஆர் கண்ணன் டைரக்ஷன்ல பூமரங் படத்திலையும் டார்லிங் படத்தை டைரக்ட் பண்ண சாம் ஆண்டன் டைரக்ஷன்ல 100 படத்திலையும் டெபியூடன்ட் பர்னிஷோட டைரக்ஷன்ல ஒத்தைக்கு ஒத்த படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இது போக 8 தோட்டாக்கள் ஃபேம் ஸ்ரீகணேஷ் டைரக்ஷன்ல குருதியாட்டம் படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்கள் எல்லாமே 1 by 1 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதுல ஒத்தைக்கு ஒத்த படத்தை மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்கிறதா படக்குழு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தோட ஆடியோ டீசர் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.